மோதி நிலையில் இலங்கை வீதிக்கு இறங்கிய மக்கள் ரம்புக்கணி துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் அம்பலமான விடியம் இலங்கை வைத்தியசாலைகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை சீனாவின் அதிரடி அறிவிப்பு வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளாரா ஜனாதிபதி கோட்டாபய நாடுலாவிய ரீதியில் இன்றுக்க தேசிய கருப்பு போராட்டம் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு எரிபொருள் உட்பட பல பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக கொதிப்படைந்துள்ள மக்கள் நேற்று நாடளாவிய ரீதியில் வீதிக்கு இறங்கி போராட ஆரம்பித்துள்ளனர் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு பொறுப்பேற்று அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்சவும் அரசாங்கமும் பதவி விலக வேண்டுமென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர் ரம்புக்கணியில் நேற்று தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் போது துப்பாக்கிச்சூட்டை மேற்கொள்ளுமாறு உத்தரவு விட்டவர் தென்பகுதியின் அம்பலந்தோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் அவர் அரசியல் ஆதரவினாலேயே சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி பதவிக்கு நியமிக்கப்பட்டார் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாடியக்கார் இன்று நாடாளுமன்றில் தெரிவித்தார் குறித்த அதிகாரி சம்பவத்திற்கு முன்னர் பிரதேச அரசியல்வாதியுடன் தொடர்பு கொண்டதாகவும் பின்னர் குடிபோதையில் துப்பாக்கிச்சூட்டை நடத்துமாறு உத்தரவு விட்டதாகவும் மனுஷ நாடியக்காரர் குறிப்பிட்டார் இதேவேளை உயிர்த்துஞ்சாறு தாக்குதலின் தற்கொலைதாரி ஷக்ரான் ஹாசிமின் வாகனத்தை ஷரத் வீரசேகர பெற்றிருந்த போதும் அவரது மகனே அதனை பயன்படுத்தியதாக நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் மயக்க மருந்துகளுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக அரசாங்க வைத்தியசாலைகளில் அவசர சத்திர சிகிச்சைகள் மாத்திரமே மேற்கொள்ளப்படுவதாக சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசீல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக புற்றுநோய் மற்றும் விபத்துகள் தொடர்பான சத்திர சிகிச்சைகள் மாத்திரமே மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் இன்று கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இக்கலந்துரையாடலில் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மற்றும் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோர் கலந்து கொள்ளவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இலங்கையில் தற்போதைய நெருக்கடியான நிலையை சமாளிக்க சீன அரசாங்கம் அவசர மனிதாபிமான உதவிகளை வழங்க தீர்மானித்துள்ளது இலங்கையின் பொருளாதார நெருக்கடிகளை சீனா அவதானித்துள்ளதாகவும் இலங்கைக்கு உதவ நாம் தயாராக இருப்பதாகவும் சீனாவின் சர்வதேச அபிவிருத்தி ஒத்துழைப்பு நிறுவனத்தின் பேச்சாளர் ஜூவே இன்று தெரிவித்துள்ளார் இலங்கை அரசாங்கமும் மக்களும் முகங்கொடுக்கும் சிரமங்களை சமாளித்து பொருளாதார மற்றும் சமூக ஸ்திரத்தன்மை மற்றும் அபிவிருத்தியை பேணி வருவார்கள் என நாங்கள் நம்புகின்றோம் என அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தற்போது வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரதீசநாயக்க தெரிவித்தார் இன்று கொழும்பு நகர மண்டபத்திற்கு முன்பாக நடைபெற்ற கட்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்று வரும் பாரிய போராட்டங்கள் காரணமாக இராணுவ பிரிவுகளை தமக்கு நெருக்கமாக கொண்டுவர ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அதேவேளை ராஜபக்ஷ குடும்பம் நாட்டை ஆள முடியாது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் ராஜினாமா செய்து நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய அரசாங்கத்தை உருவாக்க அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்தார் இன்று நாடளாவிய ரீதியில் அரசு துறை தொழிற்சங்கங்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் இணைந்து எதிர்ப்பு தினத்தை பிரகடனப்படுத்தியுள்ளனர் இந்த போராட்டமானது தேசிய கருப்பு போராட்டம் என இது அழைக்கப்படுகின்றது இந்நிலையில் மக்களின் குரலுக்கு செவிசாய்த்து ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தை பதவி விலக கோரியே இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக தொழிற்சங்க சம்மேளன உறுப்பினர் ரவி சந்தேஷ் தெரிவித்துள்ளார் கொதிநிலையில் இலங்கை வீதிக்கு இறங்கிய மக்கள் ரம்புக்கணி துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் அம்பலமான விடியம் இலங்கை வைத்தியசாலைகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை சீனாவின் அதிரடி அறிவிப்பு வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளாரா ஜனாதிபதி கோட்டாபய நாடளாவிய ரீதியில் இன்றுக்கு தேசிய கருப்பு போராட்டம்